இங்கே உட்காந்து ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 3000 பேரோ இல்லை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 7-8000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் பேசுகிற இந்த பேச்சுலேருந்து ஒரே ஒரு தம்பி ஒரே ஒரு தங்கச்சி சேஞ்ச் ஆகிட்டான், தட்ஸ் பெஸ்ட், அவ்வளோதான், தட்ஸ் இட், முடிஞ்சு வேலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறானா என்பது மட்டும்தான் கேள்வி. ஐ அம் டூயிங் பெஸ்ட், மீது எல்லாம் பை ப்ராடக்ட், எல்லாம் பை ப்ராடக்ட், எவனுக்கு வேணாலும் நடக்கும், ஆனால் இது நான் நடத்துறது, திஸ் இஸ் மைன், I can make change in my people is my attitude that's happening because of me. அதுதான் முக்கியம். மீதி எல்லாம் எல்லாரும் கொடுத்தது உங்களுக்கு, இந்த உசுரே பெத்த அப்பனா அத்தாலும் கொடுத்ததுதான், ஒன்றும் கோட்டு கிடையாது. அறிவு யாரோ கொடுக்குறான், அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒருத்தன் ஒரு ஆள் போதும், அவன் எல்லாரையும் மாற்றுவான். அங்கங்க ரெப்ரசன்டேட்டிவை உருவாக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை, அவன் உருவாக்குவான் 1,000 பேரை. எனக்கே இவ்வளவு தெம்பு இருக்குன்னா எனக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தெம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட், தே கேன் மேக் சேஞ்சஸ். யா ஏ வேலை அவன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், சரியார் பயப்படாது, தப்புனா என்னன்னு கேளு, அடிச்சானா திரும்ப அடி, அவ்வளோ மட்டும்தான், மீதெல்லாம் அவன் பார்த்துக்கான், நத்திங் ராங். ஒரு ஃபெரோஷியஸ் பர்சனாக இருங்க, அதுக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட்னஸ் இருந்தால் போதும். ஸ்மார்ட்னஸ் இஸ் அ க்ரூக்கட் ஐடியா, டோன்ட் பி ஸ்மார்ட், பி ஹானஸ்ட். ஹானஸ்ட் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அது ரொம்ப திருத்தமாலாம் இருக்காது, அது கொஞ்சம் அழகாலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹானஸ்ட் தான் அற்புதமாக இருக்கும். ஸ்மார்ட்னஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், ஆனால் அது க்ரூக்கட்னஸ் இப்போ ஸ்மார்ட்னஸ்ங்கிறது என்ன, இன்னொருத்தன்ட்ட புடிங்கி திங்கிறது. ஸ்மார்ட்னஸ்ங்கிறது அழகாக சொல்லி 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 இப்போ எங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க, இன்னொருத்தன்ட்ட புடிங்கி திங்கிறது, நானே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நீயே எல்லாத்தையும் கிட்ட கொடுத்து. நம்ம தாத்தாக்கள்கிட்ட நம்ம அப்பாக்கள்கிட்ட இந்த மனசு நமக்கு திரும்ப வந்தால் அது பேர் தான் ஸ்மார்ட்னஸ். அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா, ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம தந்தையிடம் பெரு நம்பிக்கை இருந்தது. அந்த சமூக கூட்டத்திலேருந்து வந்துட்டு எவ்வளோ அவநம்பிக்கையோடு நம்ம இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு இருக்க பொருளாதாரம் உங்கள் அப்பாவுக்கு இல்லை, உங்கள் தாத்தாவுக்கு அதை விட சுத்தமாக இல்லை, ஆனால் எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிக்க வச்சு விட்டாங்க யோசிச்சு பாருங்க. த ஹோல் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 33,000 இன்ஜினியர்ஸ் இன் இயர், 33 கோடி பேர் வச்சுருக்க ஒரு நாடு வெறும் 33,000 பேர் தான் இன்ஜினியராக உருவாக்குது. Just Tamil Nadu itself is producing 2.5 lakh engineers in a year. Do you believe this? 2,00,000 பேரை உருவாக்குறோம், ஒரு வருஷத்துக்கு உருவாக்குறோம். அதனால் என்ன நடந்துச்சுங்கிற கதை தனி, ஆனால் 2,00,000 பேரை உருவாக்குறோம், எவ்வளோ விமர்சனம் வேணாலும் நீங்கள் வைங்க, மார்க்கு கம்மியாக இன்ஜினியரிங் போயிட்டான், படிக்கிறான்ல ஜெயிக்கிறான்ல, கூரை வீட்டை தாண்டி ஓட்டு வீடு போட்டு மாடி வீடு கட்ட அம்மா அப்பாவை காரில் கூட்டி போயிட்டான்ல, ஜெயிச்சிட்டான்ல, நம்பிக்கை. ஹோல் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் சப்போஸ் வித் நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு, ஹூ கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப் இஸ் சயின்டிஃபிகலி ஸ்ட்ராங், அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய மனிதர்கள் என்று தங்களைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய அமெரிக்கா கூட ஒரு வருஷத்துக்கு வெறும் 33,000 இன்ஜினியர் தான் உருவாக்கு, வெறும் தமிழ்நாடு 2,00,000 இன்ஜினியர் இங்கே உருவாக்கு. அந்த நம்பிக்கையிலேருந்து வர்றான் எல்லாம், 2,00,000 பேரை நம்ம உருவாக்குறோம், ஆனால் இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கோம்ல என்ன பண்ணியிருக்கோம், வாட் ஆர் வி டூயிங் தட். நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, செஞ்சிடறோம் செயல்பட மாட்டேங்குது, செஞ்சிடறோம் செயல்பட மாட்டேங்குது. எவனையா தடுக்கி விழுந்து பிடிச்சா இன்ஜினியருங்களா இல்லையா, தப்பு இல்லை, எங்கே தப்பு நடந்து போச்சு தெரியுமா, இன்ஜினியரிங் படித்தவொடனே நான் வேலைக்கு போயிடலாம், காலேஜில் சேர்ந்ததையே கம்பெனியில் சேர்ந்த மாதிரி ஒரு மனசுக்கு நம்மளை தள்ளி விட்டானோ, உண்மையா இல்லையா, காலேஜில் சேர்றங்கிற ஃபீலிங்கே இல்லை, கம்பெனியில் சேர்றோம், இதை படிச்சிட்டோம்னா அவங்க கொண்டு வேலையில் சேர்த்து விட்டுவாங்க. எஜுகேஷனோட வேலை வேலை வாங்கி தரது கிடையாது, சமூக மாற்றத்தை உண்டாக்கும். த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு மேக் சேஞ்ச் இன் த சொசைட்டி, நாட் டு கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாழ்க்கையில் எதுவுமே இல்லாட்டியும் தெம்போடு நிற்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை, எல்லாமே இருந்துக்கிட்டு நிற்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிற்கணும், ஆள் அம்பு ஆயுதம் எதுவும் இல்லாட்டி நிற்கணும், தனிச்சு நிற்கணும், பயப்படாம நிற்கணும், அதுதான் நம்பிக்கை. தட்ஸ் கான், நான் இருக்கேன் எனக்கு தோணும், இவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க, அதெல்லாம் வேண்டியே வேண்டாம், நான் இருக்கேன். இந்த ஓவியா சொன்னச்சில ஒரு தடவை இருந்தால் என்ன இந்த ஷோவில் பிக் பாஸில் நானே என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா, அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, அதுதான் நானே என்ன சப்போர்ட் பண்ணும், நானே என்ன சப்போர்ட் பண்ணும், நாமளே நாமளை சப்போர்ட் பண்ணலைன்னா எவன் நம்மளை சப்போர்ட் பண்ணுவான், இதில் விமர்சனம் வேறு, என்னை யாரும் மதிப்பதில்லை, நானே என்னை மதிப்பதில்லை, யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, நான் யாரையும் புரிந்து கொள்வதில்லை, இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கிறது. ஆமாம் நீங்கள் போய் இவரே உங்களுக்கு உலக எதிராக உலகமே நிற்கு, இந்த உலகத்துக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசு, இது நிறைய மானுடவியல் தத்துவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலகம், இந்த உலகமே உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவு உங்களுக்கும் என்ன உங்களை எவனுமே கவனிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியலையே, இந்த உலகம் உங்களை எதிர்த்தெல்லாம் நிற்கலை, நீங்கள் தான் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கிறீங்க, யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை, நீங்கள் யாரையும் நாடியே செல்லவில்லை, எல்லாரும் என்னையே திட்டுறாங்க, நீங்கள் எல்லாரையும் மனசுக்குள்ளே வண்ட வண்டையாக திட்டுறீங்க. See the world so positive.
எவ்வளவு துரோகங்களும் வஞ்சனைகளும் பொய்களும் புரட்டுகளும் நிறைந்திருந்தாலும் வாடா நண்பா நான் இருக்கிறேன் என்று தோளோடு தோல் நிற்க ஒரு தோழன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். இது ஒன்றும் அவ்வளோ மோசமான நாடு இல்லை. விட்ராமச்சான் பார்த்துக்கலாம். இதே திருச்சியில் என்னுடைய நண்பர் ஒரு முறை பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்டு இருந்தப்போ, இங்கே ராமகிருஷ்ணன் இந்த அவர் என்னுடைய இதில் அந்த ஒரு மேன்ஷன் என்னுடைய உறவினர் மற்றும் நண்பர் அவர், அவரை கத்தியால் குத்திட்டான். அவர் பர்ஸை எடுக்க போனவனை பிடிச்சிட்டாரு. அவன் டப்புன்னு தப்பிக்கிறதுக்காக குத்திட்டான். அப்போ அவர் ஹாஸ்பிட்டலைஸில் அட்மிட் பண்ணதில் தொடங்கி எல்லா நண்பர்கள் தான், பிள்ளைங்கள்லாம் கையில் இருக்கிறது கழுத்தில் இருக்கலாம் கழட்டி கொடுத்துருச்சுங்க. இந்த உலகம் எவ்வளவு வஞ்சனைகள்னு சொன்னாலும் கூட நட்புக்காக உயிரை கொடுக்குற நல்ல மனுஷனுங்க தான் நாம், ஒன்றும் மோசமானவங்களாம் கிடையாது. உறவெல்லாம் போய் அப்படின்னு சொன்னாலும், அண்ணன் தம்பி உறவெல்லாம் ஒன்றுமே இல்லைடான்னு சொன்னாலும் கூட, 10 வருஷம் பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லைனாலும் கூட, டே கடத்தில் உங்கள் அண்ணனோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தம்பிக்கார அருவாள் எடுத்துகிட்டு ஓடுறான். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். லைஃப் அப்படி தான் இருக்குது. சும்மா நாமளாக பேசிக்கிறோம், மாடர்னாக இருக்கோங்கிற பேரில் உறவுகள் எல்லாம் போய் ஆக்சுவலாக யாருமே உண்மையாக இருப்பதில்லை. நீங்கள் உண்மையானவனையும் சந்திக்கலை. நம்ம என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை பற்றின விமர்சனம் தான். இந்த உலகத்தில் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க, கிடையவே கிடையாது. நாம் தப்பாக பேசுவோம். நாம் எதெல்லாம் தப்பாக பேசுவோமோ அதையெல்லாம் அடுத்தவன் பேர்லேயே சொல்லுவோம். என் ஷோவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அப்புடின்னு சொன்னாலே அது உங்களுக்குன்னு அர்த்தம் வேணாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்குனாவே அதுதான் அதுக்கு அர்த்தம். என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு பிள்ளை அது உன் கதை தான் சொல்லு பரவாயில்ல அப்படின்றாங்க. சமூகத்தின் மீதே நம்மளால் நம்பிக்கை இருக்க முடியலைன்னா லைஃப்பில் எப்படி நீங்கள் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? யோசிச்சு பாருங்கள். யார் மீதும் நம்பிக்கை இல்லை. பழகுனவன் மேலே நம்பிக்கை இல்லை. படிக்கிறவன் மேலே நம்பிக்கை கிடையாது. வாத்தியார் மேலே நம்பிக்கை கிடையாது. சமூக மனுஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. டிரைவரு கொண்டே சேப்பானான் நம்பிக்கை கிடையாது. கண்டக்டர் இவெல்லாம் ஒரு மனுஷனா நம்பிக்கை கிடையாது. அரசியல் மீது நம்பிக்கை கிடையாது. யாருமேனே நம்பிக்கை கிடையாது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதன் மீதும் நம்பிக்கையற்ற மனசு இருந்தால் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், ஜெயிக்க முடியும், நம்பிக்கை பிறக்கும்? நம்புங்க. 2-3 இடத்துல ஏமாந்தால் பரவாயில்ல, நம்பி தொலைங்க, தப்பில்லை. எல்லோரையும் நம்புவது ஆபத்து, தப்பில்லை. எல்லோரையும் நம்புவது ஆபத்து. எதையுமே நம்பாமல் இருப்பது பேராபத்து. தயவு செஞ்சு எதையுமே நம்பாமல் போயிடாது. அப்படி நம்பிக்கையெல்லாம் போயிட்டோம்னா நம்ம மனசே நம்பிக்கையெல்லாம் போயிடும். அந்த நம்பிக்கையெல்லாம் தன்னை நம்ம மேலே திரும்பும். நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்மளால் போராட முடியாது. அடப்போங்கடே நல்லா முடியாது, இந்த ரைஸ் வச்சு அடப்போங்கயா, எனக்கு படிக்க முடியாது, எனக்கு முடியாது, முதல்ல முடியும் நம்புங்க. அப்போ நம்பிக்கையோடு இருக்கிற மனசை கைப்பற்றி கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே நம்பிக்கையோடு இருக்கிற மனசை நம்பலாம். நண்பன் நல்லவன் நம்பலாம். படித்தவன் காப்பாற்றுவான் நம்பலாம். எழுத்து வீட்டுக்காரர் கெட்டவர் இல்லை நம்பலாம். எவ்வளோ தூரம் அவநம்பிக்கை இந்த சமூகம் விதைச்சிட்டு போயிடுச்சு. ஒரு ட்ரெயினில் உட்காந்தால் எழுத்தாப்பில் உட்காந்துருக்கோம், என் பொட்டியை அடிச்சிருவானே, நம்ம உட்காந்துருக்கோம், அவன் என் பொட்டி எடுத்து போடுவான், அவனே உட்காந்துருக்கான், ரெண்டு பேரும் தூங்காமலே வரோம் ராத்திரி முழுக்க. எடுதானே நம்புங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதுமா. எல்லோரும் இளவயது பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, குடும்ப வாழ்க்கையே அதில் தான் நடக்குது. எல்லோரும் நம்புகிறான். நம்பிக்கையற்ற தனத்தை நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அவ்வளோ நம்பிக்கையற்று இருக்காது, அது நல்லதும் இல்லை. நம்பி ரெண்டு இடத்துல ஏமாறுங்க. ஏமாறாத யார் இருக்கான்? என்னப்பா மோசம் போச்சு, ரெண்டு பேர் தான் ஏமாத்துட்டுமே. ஒருத்தர் 100 எடுத்து ஓடி போயிட்டேன், என்ன மோசம்? ஒருத்தன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சொல்லலன்னு சொல்லட்டுமே, இருக்கட்டும். அவன் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறதுக்கு அந்த உலகமே நம்பிக்கை இல்லாதவனா? அடிப்படையில் நம்ம ரொம்ப நல்லவனுங்க. நாமாவே நமக்கு பயங்கரமாக இங்கெல்லாம் மறு வச்சு கெட்டவனாகிட்டே திருறோம். ஒரு வீலிங் சேரில் திரும்பி புகைக்கிய நடுவில் ஹாங்காங்லேருந்து தங்க வந்துச்சா, அந்த லெவலுக்கு கொள்ளக்கார மாதிரி நம்மளே நம்மளை பாவிச்சுக்கிறோம். வி ஆர் குட் பீப்புள் ஆக்சுவலி. சின்னதாக சினிமாவில் ரஜினிகாந்த் தான் உடனே அழுக வளர்கிற மனசு நல்ல மனசு, தப்பு இல்லை. பக்கத்து சீட்டுக்காரன் பார்த்தா என்ன, பார்க்காம நமக்கு போனால் என்ன? நாங்கள் ஏண்டா நடிச்சாத்துல கூட நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். பி ஹாப்பி. ஒரு 15 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் நமக்கு நம்ம மாமன் வீட்டுக்கு சண்டை இருக்குது. நம்ம குடும்பங்களே நம்ம பார்த்துருப்போம். பேச்சுவார்த்தை கிடையாது, கொண்டா கொடுத்தா கிடையாது. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா வர மாட்டேன், இப்படிலாம் பேச்சிருக்கோம். தீபாவளி சீரை நிறுத்தி விட்டாங்க, பொங்கல் சீரை நிறுத்தி விட்டாங்க, வர்றதில்லை போகிறதில்லை, 1000 பிரச்சனை. ஆனால் ஏதோ ஒரு பொது கல்யாணத்தில் எதிரமாக பார்க்குறப்ப யாராவது யார் கண்ணையாவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நல்லா இருக்கியா நம்மளை அறியாமல் கேட்டு போகிறோம். 15 வருஷ பகை கேட்டுறோம். கேட்ட உடனே பெரும்பாலும் அவனுமே என்ன சொல்லிடுறான், நல்லா இருக்கே அப்படின்னு பட்டுன்னு கையை பிடிச்சி போகிறான். அதுதான் நாம் வெளியில் நம்ம காட்டின போகமெல்லாம் போய், நீ துரோகின்னு சொன்னதெல்லாம் போய், கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்றா பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்க, எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியலை. போச்சு 15 வருஷம், 15 இயர்ஸ் இஸ் கான், 15 ஆண்டுகள் போயிருச்சு. ஆனால் அடிப்படையில் நம்ம நல்லவனுங்க, ரொம்ப நம்பிக்கையான மனுஷனுங்க, உறவு நல்லதுன்னு நினைக்கிறவன், பொய்யா ஒரு வேடம் போடுறோம். நம்புங்க. இந்த சமூகத்தின் மீதான நம்பிக்கை தான் அவங்க தன்னம்பிக்கையும் வளர்க்கும். எல்லா இடத்துலையுமே நம்பிக்கையிட்டு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அநியாயத்துக்கு நம்பிக்கை இல்லாத சூழல் உருவாக்கிட்டு இல்லையா? எவனை நம்புறது?
யாரை நம்புறது? நான் என் வண்டியிலேருந்து போய் இறங்கி என் மகக்கிட்ட காசு கொடுத்து அந்த கடையில் போய் இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் பழக்கம்னு இறக்கி விட்டு போனான். அந்த கடைக்கார பிள்ளையை கூட்டிகிட்டு, என்ன நீங்கள் இப்படி தனியாக அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லவர் தானே, இருக்கட்டும், ஒரு நேரம் போல் இருக்குமா, ஐயோ கார் இங்கே தான் நிற்குது, கடை இங்கே தான் இருக்குது, அதை கூட பழக்காமல் இந்த பிள்ளைகளை எப்படி தான் வழி நடத்த முடியும்? எல்லாரும் வச்சுக்க வேண்டியதான், ஆளுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜு பெருசு பெருசாக வாங்கி காலையிலே கொண்டு போய் உள்ளே வச்சோம்னா மத்தியானம் சாப்பாடு வெளியில் எடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வச்சுக்க வேண்டியதான். யாரும் யாரையும் நம்பாமல் இருக்காதிங்க, தயவு செஞ்சு. எல்லோரும் எல்லோரையும் நம்பாமல் போய்விட்டால் இந்த உலகம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கினவன் யாரை நம்புவான், கஷ்டப்படுறவன் யாரை நம்புவான், இல்லாதவன் யாரை நம்புவான், இந்த உலகமே நம்பிக்கையெல்லாம் போயிடும்னா போராடுறவன் எவனை நம்புவான்? யாராவது யாரே நம்பித்தானே ஆகணும். இவங்கிட்டலாம் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, நான் பேசினேன்னா என்ன ஆகும் அப்படிலாம் சொல்கிறாங்க தான். இந்த காலத்து பயிலெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் யார் சொல்கிறேன் கேட்குறான் இல்லை, நான்லாம் யோசிச்சே கிடையாது. சொல்கிற மாதிரி சொல், உரிமையோடு சொல், தலைமையில் நின்று சொல், தானாக கேட்பான், கேட்பான், கேட்கணும். அது எப்படி ஒருத்தர் ஜெனியூனாக சொல்லல கேட்காமல் இருப்பான், அது எப்படி இல்லாமல் போயிடும், எப்படி விக்டிமைஸ் பண்ண முடியும்? இளைஞர்கள்லாம் குற்றவாளிகள் விக்டிமைஸ் பண்ணுவீங்களா? சின்ன பயிலாம் தப்பு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி சொல்லி எல்லாம் தப்பிச்சு போய்க்குவீங்களா? அது செய்யாது. எல்லாரும் இங்கே நல்லவன், கொஞ்சம் கெட்டவனு இருக்கான், இருந்துட்டு போட்டு கடல்னு போனீங்கன்னா மீன் இருக்கும், சுறாவும் இருக்கும், எந்த மீனை பிடிக்கணும் எந்த மீனை பிடிக்கணும் நமக்கு தான் தெரியும். சுறாவையில் கொண்டே தலையை கொடுத்துட்டு சூப்பராக இருக்கான்னு செல்ஃபி எடுத்து செத்து போயிட்டு அப்புறம் பூரா மீன் கடிக்குது அப்படின்னா எப்படி அர்த்தம்? பி ட்ரஸ்ட்வர்தி. ஒரு நம்பிக்கையான மனிதனால் தான் நம்பிக்கையை உருவாக்க முடியும். நீங்கள் இந்த சமூகத்திற்கு நம்பிக்கையை விதைக்கணும்னா நம்பிக்கையற்ற மனிதராக இருக்காது. ஒரு இவரே இவரை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட நம்பிக்கையை விதைக்கவே முடியாது, அது வார்த்தையால் முடியவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். எவ்வளவு வார்த்தையை உங்கள்கிட்ட இருந்தாலுமே சரிதான், அதெல்லாம் முடியாது. நம்பணும், மனுஷரை நம்பணும், நம்புங்க. இல்லைன்னா அந்த உலகம் எங்கே போய் முடியும் தெரியுமா? பேசுறதுக்கு மனுஷாலாம் போயிடும், யார்கிட்ட யாரும் போய் சொல்லவே முடியாது. ஏன் இப்போ இவ்வளோ கூட்டம் எங்கே போய் பாருங்கள், எல்லா கோயிலையும் கூட்டம் அலமோதுது. சொல்கிறதுக்கு நம்பிக்கையான மனுஷனே இல்லை, கடவுள்கிட்ட போய் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுலேயும் இனிமேல் சந்தேகப்படாமல் சொல்கிறாங்க, இந்த சாமி அந்த சாமிகிட்ட சொல்லிடுமோ, அந்த சாமி நம்ம கணவர் கும்பிட்ற சாமியாச்சு, அவர் காந்துக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இஷ்ட தெய்வமே இப்போ லெவல் மாறி போயிருக்கு. யாரும் சொல்ல மனுஷாலே இல்லை. இந்த ஜென்டில்மேன் படத்தில் ஒரு சீன் வரும், அந்த பொண்ணு பேர் என்ன மதுபாலாவா, அது அப்பளத்தில் கிச்சுவாவா என்னமோ அடித்து அர்ஜுன் பேரை அடித்து வச்சுருக்கோம், அது தெரியாமல் பந்திக்கு வந்துடும், அது பிரச்சனையாயிரும். அப்போ அந்த மதுபாலாவை அர்ஜுன் அடிச்சிருவார். அப்போ அந்த வீடு தாத்தா வந்து கேட்பார், எப்படி நீ அடித்த அந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது எனக்குன்னு நான் வச்சுருந்தேன்னு அந்த பொண்ணு சொல்லுவாப்பில். அப்போ சுஜாதா ஒரு டைலாக் எழுதியிருப்பார், பேசுகிறதுக்கு மனுஷால் இல்லாத பொண்ணு அப்பளத்துக்கிட்ட பேசியிருக்க அசடு அப்படிம்பார். பேசுகிறதுக்கு மனுஷால் இல்லாத பொண்ணு அப்பளத்துக்கிட்ட பேசியிருக்க அசடு. எல்லோரும் அப்புறம் அவ்வளோதான், மாற்றி மாற்றி அப்பளத்தில் எழுதிக்க வேண்டியதான். ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என் பேச்சும் என் வார்த்தைகளும் என் அறிவன்று, என் நம்பிக்கை, என் அடுத்த தலைமுறை மீது எனக்கு இருக்கக்கூடிய பெரும் நண்பு, அதுதான் பேச்சாக வரும். அறிவுலேருந்து ஒன்றும் கிழிக்க முடியாது. அது என்ன பண்ண போகுது? அன்பு இருக்கணும், அறிவு வேணால் அன்பு இருக்கணும், அப்போ தான் அதை கடத்தவே முடியும். தன் ஒன்லி இட் இஸ் பாசிபிள், அப்போ தான் அது சாத்தியப்படும். நம்புங்க. மனிதர்கள் யாரையும் நீங்கள் நம்பாமல் போவீங்க அப்படின்னா யாரும் உங்களையும் நம்பாமல் போவாங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இருக்காது, பொது நம்பிக்கையும் இருக்காது, எந்த நம்பிக்கையும் இருக்காது. நான் எதுக்கு யாரை செய்யணும், என் வயிற்றை என் சோத்தையும் நான் பார்த்துக்கிட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன பாயிண்ட்டை திரும்ப லாஸ்ட்டு கொண்டு வரேன். இந்த சமூகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் செய்ய முடியும் என்கிற வாய்ப்பு உங்கள் படிப்பின் வழியாக உங்களுக்கு உண்டு. ரைட், யூ கைஸ் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி மேக் சேஞ்ச் வாட் யூ வாண்ட். நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை படிப்பதற்கான, நான் விரும்புகிற மாற்றத்தை என்னால் முழுமையாக படைக்க முடியுமான்னு எல்லாராலையும் சொல்லிட முடியாது. ஆனால் இந்த சமூகத்துக்குள்ளே என்ன மாற்றமெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது அத்தனையும் செய்வதற்கான வாய்ப்பு உங்கள் படிப்பின் வழியாக உங்களுக்கு உண்டு. அண்ட் அதை செய்ய ஒரு நாளும் தயங்கி விடாதீர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கட்ஸும் இந்த ஃபீலிங்கும் இந்த துணிச்சலும் இந்த நம்பிக்கையும் இந்த சமூகத்தை மாற்ற முடியுங்கிற எண்ணமும் இப்போ இருக்கக்கூடிய இந்த போராளி குணமும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற பிறகும் ரிட்டையர்டுக்கு பிறகும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை மட்டும் கீப் இட் இன் யுவர் மைண்ட் ஆல்வேஸ், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு விமர்சிப்பது ரொம்ப எளிதாக இருக்கிறது, சௌகரியமாக இருக்கிறது, எல்லாருமேலே கல்லை தூக்கி போட்டுவிட்டு நான் மட்டும் நல்லவேன் ஒதுங்கி போகிற ஒரு மனநிலையோடு இந்த சமூகம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவன் கட்டவே, இவன் கட்டவே, இவன் கட்டவே, அவன் கட்டவே, நான் நல்லவேன் கிடையாது, எல்லாரும் நல்லவன், கெட்டவனெல்லாம் எல்லாம் நல்லவனு சேர். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கெட்டவனின் சத்தத்தை விட மோசமானது நல்லவனின் மௌனம் அப்படிம்பாங்க. எது? கெட்டவனின் சத்தத்தை விட மோசமானது நல்லவனின் மௌனம். எனக்கு எதுக்குன்னு இருந்துடுறேன் இல்லையா, எனக்கு எதுக்குப்பா இருந்துடுறேன், நான் 50 ஆறு 50 நம்ம போகிறதில்ல, ஏன் உண்டு நான் என் வேலை உண்டுன்றிருக்கேன், அதுவே பொய், அது ஒரு அரசியல், அப்படி இருக்க முடியாது. ஏன் உண்டு ஏன் வேலை உண்டுன்னே ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆபமாக வாழ்ந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? எல்லோரும் யாரையோ ஒருவரை சார்ந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நோபடி இஸ் இண்டிஸ்பென்சபிள், நோபடி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆல்சோ.
எல்லோரும் யாரையோ சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சமூகத்துக்குள்ளே மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும்னா அந்த சமூகத்தோடு நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மற்றவர்களே உங்களுக்கு தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பணுங்கிற எண்ணம் மற்றவர்களோடு உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். சமூக நீதி காப்பாற்றப்படணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, விளிம்பிலை மனிதர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நம்மளான உதவிகளை சட்டத்தின் வழி நின்று சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான் முதல்ல இருக்கணும். அரசுகள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதற்கான மிகப்பெருந்திய பலம் பொருந்திய மக்களாக அரசு எந்திரத்தை இயக்கப் போகிற உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அதுக்காக முதல்ல குரல் கொடுக்க வரணும். உங்களை பார்த்து உங்கள் தலைமுறையை அடுத்து தலையெடுக்கணும். இல்லை அந்த தலைமுறை என்ன தெரியுமா, அவர் மாதிரியே நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், நல்லா காசு சம்பாரிச்சுக்கிறேன் நினைக்கணும். அரசாங்க உத்தியோகம் என்பது ஒரு அரசையே நடத்துவதற்கு சமானமானதுங்கிற பெருமையோடு உள்ளே போங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் எ சேஞ்ச், மேக் இட். தட்ஸ் இட். அது நடக்காமல் போச்சுன்னா அது ஒரு தலைமுறையோட முடிகிற விஷயம் கிடையாது, அது ஒரு தலைமுறையோட முடிகிற விஷயம் கிடையாது, அது தலைமுறை தலைமுறைக்கு தொடர்ற விஷயம். இஃப் யூ கைஸ் வில் மேக் எ சேஞ்ச், த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ வில் மேக் எ சேஞ்ச். இல்லைன்னா என்ன பண்ணும், அது உங்களை காப்பி அடிக்கும், உங்களை மாதிரியே நடந்துக்கணும் முயற்சி பண்ணும். தவறுகள் செய்ய தலைகுனியாமல் சாதாரணமான எண்ணத்தோடு அது இருக்கும். தப்பு செய்கிறது தப்பு அப்படிங்கிற எண்ணம் வராமல் போயிடும். ஆனால் அந்த பாதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நேர்மையாக இருக்கணும், ஊழலுக்கு எதிராக நிற்கணும், சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு உங்களுடைய அரசு பணிகள் எல்லாம் சரியாக நடக்கும் என்றால் உங்களுடைய அடுத்த தலைமுறை இதைவிட வேகமாக அதற்குள்ளே வரும். ஒரு கிளென்சிங் ஆப்ரேஷன் நடக்கும், ஒரு தூய்மைப்படுத்தும் பணி உங்கள் தலைமுறையில் இருந்தாவது குறைந்தபட்சம் துவங்கட்டும். அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான், எவ்வளோ நாளைக்கு நம்மளே புலம்பிகிட்டு இருக்க, தப்பு பண்ணுறவனால தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் கைக்கு வரப்பையாவது கேட்போம். அது சமூகத்தின் மீது நமக்கு பிரியம் இருக்கணும். அந்த பிரியம் தான் பேச வைக்கும், பிரியம் தான் போராட வைக்கும், பிரியம் தான் உயிரை உரையாடல் நகர்த்தும். இப்போ நான் பேசுகிறதும் பிரியம் தான். அப்படியே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒரு அஞ்சு ஜோக் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கி போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் நேரம்லாம் ஆகாது. தொண்டை தண்ணி வத்த வத்த ஏன் பேசுகிறேன், நான் விட்டதை நீ பிடிப்பேன்னு பேசுகிறேன். பிரியம் தான் பேச வைக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒன்லி மேக் யூ பீப்புள் ஸ்பீக். அந்த பிரிய வேணும். பல பேருக்கு சேர்த்து தான் நான் படிக்கிறேங்கிற எண்ணம் வேணும். கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு சேர்த்து தான் நான் படிக்கிறேங்கிற நம்பிக்கை வேணும். உங்கள் வயசில் படிப்பை தொலைச்சிட்டு கல்லூரி வாசலை பானு பார்த்துக்கிட்டே டீ கடையில் எச்ச கிளாஸ் கழுவிட்டுருக்கான் பாரு, ஒரு ஏழைப்பட்ட பிள்ளை, அவனுக்கு சேர்த்து தான் நீ படிக்கிறேங்கிற எண்ணம் உனக்கு வரும். You need to think, I am the representative of the people, those who didn't get an opportunity to educate themselves. கல்வி வருவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் நான் சேர்த்து படிக்கிறேன், அவனை தூக்கி வருதுக்கு தான் எஜுகேஷன். That's called. இல்லாதவனுக்காக கை தூக்கி விடுங்கிற எண்ணம் வந்தா நீ படிச்சவன், கஷ்டப்படுறவனை காப்பாற்ற நினைச்சா நீ படிச்சவன், இல்லாதவனை என்னமாவது பண்ணி உந்தி தூக்கி விடணும்னு கருணை உள்ள படிச்சா நான் படிச்சவன், அவளை மட்டும்தான் படிச்சவன், எனக்கு தெரிஞ்ச படித்தவன் அவன் மட்டும்தான், அவன் மட்டும் படித்தா போதும், பிரச்சனை இல்லை, மற்றவன் படிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அறிவி வைத்துக்கொண்டு பேசாமல் காசு பணம் மட்டுமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவனால படிச்சு என்ன ஆக போகுது? காய்ஸ் பிளீஸ் பிலீவ் மீ தட் யூ காய்ஸ் கேன் மேக் அ சேஞ்ச் ஹியர். ஒரு இளைஞன் சாகும்போது இந்தியா சாகிறது, ஒரு இளைஞன் தடுமாறுகிற போது இந்தியா தடுமாறுகிறது, ஒரு இளைஞன் விழிக்கிற போது இந்தியா விழிக்கிறது. விழிச்சுக்கோ, அவ்வளோதான். நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் சேக். ஓ, மூணு வேலை சோத்துக்கு அந்த காலம்லாம் நான் முடிஞ்சிருச்சு. என் பிள்ளைங்கள்லாம் அடுத்தடுத்தெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் தடுமாறிடாது. ஊருக்கே சாப்பாடு போட பிறந்த பிள்ளைங்கள மூணு வேலை சாப்பாட்டுக்காக முடக்கனா தயார் இல்லை. என் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இந்த உலகத்திற்கு சோறு போடும்னு நான் நம்புறேன், நீயும் நம்பு. We are here to feed the whole society. The day will come. The black people and white people will go together in the same bus. I could see in my life. அப்படினு சொல்லுவோம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவருடைய கனவு அவர் வாழ்நாளிலே சரியாச்சு. உலகின் பணக்கார நாடுகள் என்று தன்னை பீற்றிக் கொள்ளக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு எல்லோரும் வந்து வேலை பார்க்கும் ஒரு நாள் நடக்கும். This will happen here. I will see to that through my eyes. My next generation will make it happen. I strongly believe in that. Go with that attitude. Rush up in that. இதுதான் நம்ம டார்கெட்டு, இதுதான் நம்ம ஃபோக்கஸ். இதுக்கு சுமாராக படிச்செல்லாம் ஆகாது. நம்பிக்கை வேணும், வெறி வேணும், அட்டிச்சு தூக்கணும், தட்டுனா துறக்கலாம், எட்டி உதைக்கணும், அப்போ தான் முடியும். தன் ஒன்லி இட் இஸ் பாசிபிள். வேட்கை வேண்டும், அறிவு போதாது. வேட்கை, வேட்கை இருக்கணும், எனர்ஜி இருக்கணும். பிகாஸ் அவர் கோல்ஸ் ஆர் பிகா. We need to prove to the rest of the world that we are the supreme power of this world. இந்த உலகத்தின் ஆகப்பெரிய அதிகார சக்தி நாங்கள்தான் என்று உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நிரூபிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. Go ahead towards that. இது மாச சம்பளம் வாங்குற ஏற்பாடு இல்ல, இது மூணு வேளை சோத்துக்கான ஏற்பாடு இல்ல, ஒரு மாமாங்கத்துக்கே நாட்டை திருப்புறதுக்கான ஏற்பாடு. You are here to make a change. Do it. வாய்ப்பு மறுக்கப்பட்ட மனிதர்களுக்கும் சேர்த்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒருத்தர் படிக்கிறானா ஏழு பேர் படிக்க முடியாத நிலைமை இன்னும் நம்ம நாட்டில் இருக்கு. அஞ்சு பேர் படிக்க முடியாத நிலைமை இந்த நாட்டில் இருக்கு. படிக்காத அவனுக்காகவும் சேர்த்து படிங்க.
உங்கள் கூடவே ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படித்து படிப்பை பாதியில் நிறுத்திட்டு போனால் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு சுப்பிரமணின்னு ஒருத்தன், ரமேஷ்னு ஒருத்தன், வனஜான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு சேர்த்து படிங்க, அவனும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு படிக்கணும். தட் அதுதான் கூட்டிகிட்டு போகிறது. தட்ஸ் கால் வாட் தட் பெஸ்ட். நான் மட்டும் பொழைச்சிக்கிறது சக்ஸஸ், நாடே ஜெயிக்கணுங்கிறதுக்கு பேர் தான் பெஸ்ட். பி த பெஸ்ட், தட்ஸ் ஆல். Let us revise the points from the beginning. Point number 1, have a self respect. Point number 2, point number 3, point number 4, be the best. Point number 5, let's rule the world. Let's rule the world. Will you? Awesome. சந்திரன் காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு பேச்சு இல்லையா? ஸ்டாண்டிங் கிளாப்ஸ் கொடுத்தானே ஆகணும். தேங்க்யூ சார்.